या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्या च होत्री यद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वस्ताभिरष्टाभिरीशः. நாலாவது ஆக்ட் ஆரம்பிக்கணும். இந்த ஒவ்வொரு ஆக்டுக்கும் வந்து ஒரு ஒரு ட்ராமேட்டிஸ்டோட ஒரு ஸ்டைல், அதாவது சில பேர் வந்து ஒவ்வொரு ஆக்டுக்கும் ஒரு ஒரு பேர் வைப்பா, சில பேர் வைக்க மாட்டா, வெறும்னா பிரதம அங்கஹா த்வித்திய அங்கஹான்னு விடுவா. இப்போ உத்தரராமச்சரித்தம்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆக்டுக்கும் ஒரு ஒரு பேர், சித்திர தர்சனம், குமார விஜயஹா அந்த மாதிரி எல்லாம். இதுலேயும் வந்து பாடபேதத்தில் வந்து அந்த இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் கீழே, பாடபேதத்தில் ஒவ்வொரு ஆக்டுக்கும் வந்து வேறு வேறு பேர் இருக்குது, அதை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் தட் இத் ஆகேட்டகா நாம பிரதமோ அங்கஹான்னு ஃபஸ்ட் ஆக்டுக்கு போட்டிருக்கு. ஓ, ஆகேட்டகானா மிருகயான்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆகேட்டகாங்கிறது வந்து மிருகயா சம்பந்தம், மிருகயான்னு ஒரு அர்த்தம். மிருகயாங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டினுடைய பேர் சொல்கிறார். செகண்ட் ஆக்டுக்கு வந்து ஆக்யான குப்திஹி தன்னுடைய பேர் அவர் வந்து வெளில சொல்லலைல்ல, அதில் ஆக்யான குப்திஹின்னுட்டு அதில் சொல்கிறார். ஹி இஸ் நாட் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப். அதில் திருத்திய அங்கத்துக்கு வந்து ஸ்ருங்கார போகஹான்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து காளிதாசன் எழுதியிருப்பாரா என்னங்கிறது சந்தேகம் தான். அதனால ராகவ பட்டரை பொறுத்து ரொம்ப கொச்சையா இருக்கு இந்த ஆக்யான குப்தி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியா இல்லை, ஏன்னா காளிதாசனை பொறுத்த வரையில் இட் இஸ் லெஃப்ட் மோஸ்ட்லி ஹி லீவ்ஸ் இட் டு தி இமேஜினேஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ். அதான் அங்க இப்போ நம்ம இந்த விஷ்கம் பக்கத்துலயே பார்க்க போறோம். அவ ரெண்டு பேருக்கும் விவாகம் நடந்துருத்து, அதுக்கப்புறம் சகுந்தலைக்கு வந்து ஒரு லெட்டர் கூட எழுதலை. மேக்சிமம் துஷ்யந்தனை திட்டுறது வந்து அனாரியம் ஆச்சரித்தம், ஒரு நோபல் பர்சன்ஸ் எல்லாம் பண்ணாத ஒரு காரியத்தை அவன் பண்ணியிருக்கானேங்கிற அளவுக்கு தான் அவர் சொல்லுவார். அதுக்கு மேலே ஹீ வில் நாட் பிகம் அன்டிக்னிஃபைட் இன் ஹிஸ் எக்ஸ்பிரஷன். அதுதான் காளிதாசனோட ஒரு லெவல். பட் இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த சதுர்த்த அங்கம்ங்கிறது சகுந்தலா பிரஸ்தானம்னு அதுக்கு பேரு. மூணாவது என்ன சொன்னேன், ஸ்ருங்கார போகஹா. ஸ்ருங்கார போக, ஆமா, ரசப்ரதீதி இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல அப்படி சொல்றா. இது மோர் ஒரு கேப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் நானே. எஸ், அதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு எழுதுறோம் அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பண்றதுக்கே அது நல்லா இருக்கும், அதுக்காக உபயோகப்படுத்துமே தவிர it's not Kalidasa's இது டைட்டில். நாலாவது, சாரி, என்ன சொல்றீங்க? நாலாவது வந்து சகுந்தலா பிரஸ்தானம். If you have the copy of Raghavabhatta commentary, அதுல வந்து கீழ பாட்டபேதத்துல கடைசியில பார்த்தேன்னா இருக்கும். ஓ சரி, ஆமா. அதாவது இதி சதுர்த்தாங்கஹான்னுட்டு, சதுர்த்தாங்கஹான்னுட்டு ஃபர்ஸ்ட் மேலே முடிச்சிருப்பார். அதில் கீழே பார்த்தோம்னா அந்த நம்பர் 3 போட்டு அவர் கீழே பாட்டபேதங்கள் கொடுத்துருப்பார். அதில் சகுந்தலா பிரஸ்தானம்னு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கடைசியில் முடிவில் தான் கொடுக்குறார், நாட் இன் த பிகினிங். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சதுர்த்தாங்கம் ஆரம்பிக்கிறச்சு உனக்கு திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ர ரம்யா சகுந்தலா தத்ராபி சதுர்த்தாங்கா என்ன தத்ர ஸ்லோக சதுர்த்தயம், கரெக்ட். அந்த நாலு ஸ்லோகங்கள் பின்னாடி வரப்போறது. இது ரொம்ப அழகான ஒரு செக்ஷன், பட் இட் இஸ் எ வெரி ஸ்மால் செக்ஷன். ரெண்டாவது அங்கத்துக்கு அப்புறம் இதுதான் வந்து இருக்கிறதுக்குள்ள ஸ்மாலஸ்ட் அங்கம் இன் த சென்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் சொல்றேன். இப்போ முதல் அங்கத்துலலாம் பார்த்தோம்னா 30-32 ஸ்லோகங்கள் வருது ஃபர்ஸ்ட் ஆக்டில், அதுக்கப்புறம் 18 தான் வந்து ரெண்டாவது ஆக்ட். தட் இஸ் த ஸ்மாலஸ்ட். தி நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் இஸ் ஆக்சுவலி திஸ் ஃபோர்த் ஆக்ட். பாக்கி எல்லாமே 32-34 அப்படி இருக்கு. சின்னதாக இருந்தாலும் அழகு. இது சொல்லுவா இல்லையா, நைதல் லக்வபி பூயஸ்யா வாச்சகா வாச்சா அதிசயத்தை. குறைச்சலாக சொல்லியிருக்காங்கிறதுனால, காமெண்ட்ரி நிறைய சொல்லியிருக்காங்கிறதுனால அது வந்து பிரமாதமாக, காமெண்ட்ரி இன்னும் பிரமாதம் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல. ரத்தன சுருக்கமாக இருக்கிறது தான் இன்னும் அழகு. அதனால தான் திருப்பி திருப்பி நம்ம ஸ்லோகத்தை படிக்கிறோமே தவிர வியாக்கியானத்தை படிச்சுட்டு இருக்க மாட்டோம். அது மாதிரி
சுருக்கமாக இருந்தாலும் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு அங்கம். இதில் ஆரம்பிக்கிறச்சே விஷ்கம்பகம் இருக்குது. சுத்த விஷ்கம்பகம்னு சொல்கிறோம் நம்ம. இது வரைக்கும் சுத்த விஷ்கம்பகம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் மாத்திரம் பேசினா அது சுத்தம், மிஸ்ரமாக பேசினா அது வந்து மிஸ்ர விஷ்கம்பகம். அதாவது சம்ஸ்கிருதமும் பிராகிருதமும் இருந்தால் அது மிஸ்ர விஷ்கம்பகம். இது ஆக்சுவலி ஒரு விதமான சுத்த விஷ்கம்பகம். எப்படின்னா ஒன்லி பிராகிருதம் இஸ் பீயிங் ஸ்போக்கன், அதனால இது வந்து சுத்த விஷ்கம்பகம்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமா, இல்லைன்னா வெறும் விஷ்கம்பகம்னு சொல்லிக்கலாம், ஏன்னா மிஸ்ரம்னு சொல்ல முடியாது. அதை மிஸ்ரன்னா இட் ஷுட் ஹாவ் போத் சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருத். ஆனால் அந்த தேர் இஸ் ஒன் ஒப்பீனியன் தட் திஸ் இஸ் ஆல்சோ அ சுத்த விஷ்கம்பகம். இதுல அனசூயாவும் பிரியம்பதாவும் பேசிக்கிறா. ஆரம்பி குசும அவச்சயம் புஷ்பங்களை வந்து பொறிக்கிறா. அனசூயா பிரியம்வதே அத்யாபி காந்தர்வேண விதினா நிர்விருத்த கல்யாணா சகுந்தலா அனுரூப பர்த்ருகாமினி சம்பிருத்தா இது நிர்வதம் மே ஹிருதயம் ததாபி ஏதாவத் சிந்தனீயம். யத்யபி அவ கந்தர்வ விவாகத்தினால காந்தர்வேண விவாகேன நிவிருத்த நிர்வருத்த கல்யாணா, அவளுக்கு வந்து ஒரு மங்களகரமான விஷயம் அவளுக்கு ஏற்பட்டுடுத்து, நிர்வருத்தம் முடிந்தது சமாப்தம் அப்படின்னு நினைச்சுட்டேன். சகுந்தலா அனுரூப பர்த்ருகாமினி, சகுந்தலா தனக்கு அனுரூபம் தனக்கு உகந்ததான ஒரு மனை கணவனை வந்து கணவனிடத்துல போக போறா. பர்த்ருகாமினி அவளை கணவனை அடைஞ்சவளாக இருக்கா அப்படிங்கிறத நினைச்சுண்டு சம்ருத்தா இதி நிர்வருத்தம் மே ஹிருதயம், என்னுடைய நிர்வருத்தம் சந்தோஷமாக இருக்கு, ஒரு ரிலீஃப் வந்துடுத்து என்னுடைய மனசுக்கு. சகுந்தலா அனுரூபமான பர்த்தாவை அடைஞ்சுட்டா, காந்தர்வ விவாகத்தினால ஒரு கல்யாணம் ஒரு மங்களகரமான விஷயம் அவளுக்கு நடந்துருத்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ரெண்டு விஷயமுமே எனக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு. ததாபி ஆனாலும் என்னமோ நிரடுறதுன்னு போவோம் இல்லையோ, எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு பட் ஐ ஃபீல் லைக் ஐம் ஃபர்கெட்டிங் சம்திங்னு சொல்லிகிட்டே இருப்போம் பல இடங்கள்ல. அந்த மாதிரி சொல்றா, ததாபி ஏதாவது சிந்தனியம், ஆனா தெர் இஸ் சம்திங் தட் வி நீட் டு திங்க் அபவுட். என்னது பிரியம் வதா கதமிவ அனசூயா அத்ய சஹ ராஜர்ஷி இஷ்டம் பரிசமாப்பிய ரிஷிபிஹ விசர்ஜிதா ஆத்மனஹ நகரம் பிரவிஷ்ய அந்தப்புர சமாகதஹ அந்தப்புர சமாகதஹ இதோகதம் விருத்தாந்தம் ஸ்மரதி வா நவா. இன்னைக்கு வந்து ராஜா இப்ப திரும்பி போறான், போயிட்டு அவனுடைய அந்தப்புரத்துக்கு போக போறான். அந்தப்புரத்துக்கு போனதுனால அவன் வந்து இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பானா மாட்டானான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறா. அத்ய சஹ ராஜர்ஷிஹி இஷ்டிம் பரிசமாப்பிய, அந்த யாகத்தை முடித்து விட்டு ரிஷிபிகி விசர்ஜிதா, ரிஷிகளால் விடை அனுப்பப்பட்டவராக ஆத்மனஹா நகரம் பிரவிஷ்ய தன்னுடைய நகரத்திற்கு நுழைந்து அந்தப்புர சமாகதாக அந்தப்புரத்தை அடைந்து, அதுதான் முக்கியமான பாயிண்ட் அங்க இல்லையா. அந்தப்புரத்துக்கு போயிடுவானே அங்க ராஜானோ பகுவல்லபா இது ஸ்ரூயத்தேன்னாலே அது இவளோடைய டவுட் தானே. அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு அந்த டவுட் வருது அனசூயாக்கு. பரிகிரக பகுத்வேப்பின்னு அவன் ரீஅஷூரன்ஸ் கொடுத்திருந்தாலும் அது இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் ரீஅஷூரன்ஸ் கொடுத்தான். இப்போ அந்தப்புர சமாகதா சஹா ஈதோகத விருத்தாந்தம் ஸ்மரதிவா நவா, இங்கே நடந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுப்பானா மாட்டானா அப்படிங்கிறது தான் இதி ஏதாவது சிந்தனீயம்னு முன்னாடியோட கனெக்ட் பண்ணிக்கணும். ததாபி ஏதாவத் சிந்தனீயம்னு சொல்லி முடிச்சது இங்கே இதின்னு சொல்றச்சு இதி ஏதாவத் சிந்தனீயம். பிரியம் வதா விசப்தா பவ ந தாதிருஷா ஆக்ருதி விசேஷா குணவிரோதினா பவந்தி தாத தாத இதானிம் இமம் விருத்தாந்தம் ஸ்ருத்வா ந ஜானே கிம் பிரதிபத்யதே. விசப்தா பவ, கவலைப்படாத நீ, ரொம்ப நீ வந்து தேவையில்லாத பயப்படுற. தாதிருஷா ஆக்ருதி விசேஷாக, அப்பேற்பட்ட ஒரு ஆக்ருதி விசேஷம் அவனுக்கு, அது வந்து குணத்துக்கு விரோதியாக ஆக முடியாது. குணங்கள் பொருந்தின ஒரு ஒரு குணம் அது, ஒரு ஆக்ருதி அது. தாத்தகா இதானீம் இமம் விருத்தம் ஸ்ருத்வா, இந்த கதையை வந்து கேட்டுட்டு, தாத்தகாங்கிறது இவர் கண்வர், கண்வர் இந்த கதை கேட்டுட்டு கிம் பிரதிபத்ஸ்யதே, அவர் என்ன நினைச்சுப்பார், வாட் வில் ஹி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஹோல் திங்கிறது தான் எனக்கு இது நான் ஜானே.
அனசூயா யதாஹம் பஷ்யாமி ததா தஸ்ய அனுமதம் பவேத். யதா அகம் பஷ்யாமி ததா தஸ்ய அனுமதம் பவேத். நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் வந்து அனுமதி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இங்கே பஷ்யாமிங்கிறச்சு ஞான நியாயத்தேன்னு அர்த்தம், எனக்கு என்ன தோன்றதுன்னு அர்த்தம், நான் பார்க்குற விதத்தில் அவர் ஒத்துன்றுவார்னு தோன்றது. அனசூயா இல்ல பிரியம்பதா கதமிவ கதமிவ அனசூயா குணவதே கன்யகா பிரதிபாதனியா இது அயம் தாவத் பிரதம சங்கல்ப தாத்திய தம் யதி தெய்வமேவ சம்பாதயதி நனு அல்பாயாசேன கிருத கிருதார்த்தஹ கிருதார்த்தஹ குருஜனஹ. குணவதே குணம் பொருந்தின ஒருவனிடத்துல தன் பெண்ணை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் சங்கல்பம். கண்வருக்கு இந்த இது முடியறச்சே சொல்வார், எங்கிட்ட என் பாரம் நீங்கி எடுத்துங்கிறதுக்கு சொல்லுவார். ஸோ அதனால அவரிடத்துல பொறுப்பு வந்திருக்கு, அந்த பொறுப்பை ஏத்துட்டு இருக்கார் அவர். அந்த பொறுப்பை திருப்பி கொடு ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா. ஸோ குணவத்தை யா யா ஏனோதானோன்னு யார்கிட்டயோ கொடுக்காத நல்ல நற்குணங்கள் பொருந்தின ஒருவனிடத்தில் கன்யகா பிரதிபாதனியா, இந்த கன்யகா பெண்ணானவள் பிரதிபாதனியா சமர்ப்பணியா கொடுக்கப்பட வேண்டியவள். இதி அயம் தாவது இதுதான் பிரதம சங்கல்பா, அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சங்கல்பம். இன்னும் மனசில் அவருக்கு வந்து எண்ணம் தம் எதி தெய்வமேவ சம்பாதயதி, அதை வந்து ஃபேட்டே வந்து அதை பண்ணி கொடுத்துடுத்து வச்சுக்கோ. நனு அல்பா ஆயாசேன கிருதார்த்தா, ரொம்ப ரொம்ப குறைச்சலான எஃபர்ட்டில் கிருதார்த்தா குருஜனா. கிருதார்த்தகாங்கிறது சபலம், செய்ய வேண்டியதை செஞ்சாச்சுங்கிற ஒரு மன நிம்மதியோடு இருப்பார் அவர். இந்த இடத்துல வந்து இதை மார்க் பண்ணிக்கோ, ஏன்னா அந்த கிருதார்த்தகா குருஜனகாங்கிறது அவளை அனுப்பறிச்சே பின்னாடி அவர் வந்து பிரத்யர்பிதன் ஞாசைவர். அர்த்தோஹி கன்யா பரக்கிய ஏவ, கன்யாங்கிற ஒரு செல்வம் இருக்கே அவ பரக்கிய இன்னூர்த்தனை சேர்ந்தவள் தாமத்திய சம்பிரேஷ்ய பரிகிரகித்து. அந்த இடத்துல வந்து பிரத்யர்பிதன் ஞாச இவ அந்தராத்மா, எங்கிட்டக்க ஒருத்தர் வந்து நீ இதை பார்த்துக்கோன்னு ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அதை வந்து அவ வந்து திருப்பி கேட்கற வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பயமா இருக்கும். அது அவ வந்து கேட்டதுக்கு அப்புறம் அதை திருப்பி கொடுத்துட்டோம் வச்சுக்கோ, ஏன் ஒரு பெரிய ரிலீஃபா, அந்த மாதிரி ஒரு ரிலீஃபா அனுபவிப்பாராம் தந்தைங்கிறவர். அதுக்காக இங்க கிருதார்த்தா குருஜனகா, அந்த காலகட்டத்தை மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து பெண்கள் தான் பாத்துக்கிற பல விஷயங்கள் பல இடங்கள்ல, என்னை பொறுத்தவரையில் திரும்பி வந்து அப்பா அம்மாவை பாத்துக்கிறதே பெண்கள் தான். எனிவே வா. பிரியம்பதா புஷ்பபாஜனம் விலோக்கிய, அவ புஷ்பம் தானே குசும அவச்சயம் நாட்டயம் தியோவு தானே உள்ள வந்தாவா, அதனால புஷ்பத்தை வந்து இதுக்கெல்லாம் நம்ம வியாக்கியானம் பார்க்கறச்சு புஷ்ப அவச்சயம்ங்கிறது. சி டான்ஸ் இஸ் கம்பைன்ட் வித் ட்ராமா, அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த முத்ரை இருக்கு. வாட் எவர் அற அழ இல்லை இந்த கடகாமுக என்னமோ ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு முத்திரையை சொல்லி அந்த அதை வச்சுட்டு அவள் வந்து அந்த புஷ்பத்தை எடுக்கிறது கொட்டுறது நடக்கிறது எல்லாத்துக்குமே அவள் வந்து ஒரு முத்ரை இருக்கணும் அந்த இடத்துல, ரைட். இங்கே வந்து அந்த புஷ்பபாஜனம் விலோக்கிய கையில இருக்கிற பாத்திரத்தை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ப்ராப்ஸ் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ப்ராப் இல்லாம வெறும் கையில இருக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் இல்ல. சகி அவசிதானி பலிகர்ம பலிகர்ம பர்யாப்தானி குசுமானி. அவச்சித் பலிகர்ம பூஜைக்கு உண்டான பூஜை காரியம் இருக்கே அதுக்கு உண்டான பர்யாப்தானி, அதுக்கு போதுமான அளவு நம்ம வந்து குசுமானி அவச்சிதானி புஷ்பங்களை பறிச்சாச்சு. அனசூயா நனு நனு சகுந்தலாயாஹ சௌபாக்ய தேவதா அர்ச்சனியா. நனு அது ரைட்டு, பூஜைக்கு ஏத்த புஷ்பங்களை பறிச்சாச்சு. சகுந்தலா வந்து சௌபாகிய தேவதா, கௌரி கௌரி பூஜை பண்ணணும் அவளுக்கு, அதனால அதுக்குண்டான புஷ்பங்களை இப்போ இனிமே நம்ம பறிக்கணுங்கிற ஐடியால அவ சொல்றா. நானும் சகுந்தலாயாக சகுந்தலாவிற்கு சௌபாகிய தேவதா அந்த தேவதை அர்ச்சனியா அர்ச்சிக்கப்பட வேண்டியவள். விச் இன்னியம்வதா யுஜ்யதேன்னு சொல்லி அதனால ததேவ கர்ம ஆரபதே. உள்ளேருந்து வந்து அதாவது இது நம்ம துர்வாசுரனுடைய சாபம். இங்க அந்த அயமகம் போகோன்னுட்டு ஒரு அதிதி வர்றது, தோ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிதி அனௌன்ஸ் பண்றார், ரைட்டா.
இது நமக்கு வேற எதுவும் விஷயம் இப்ப தெரியாது. மேல படிச்சாதான் நமக்கு வந்து அது வந்து துர்வாசர் என்ன ஏதுங்கிறது இந்த விஷ்கம்பக்கத்துல முடிய போறது அது. சோ விருத்த வர்த்திஷ்யமான எல்லாமே வர்த்தமான வர்த்திஷ்யமான மூணுத்தையும் இதுல வந்து அவர் வந்து காளிதாசன் கொண்டு வருவார் இந்த விஷ்வ இதுல விஷ்கம்பக்கத்துல. விருத்தம்ங்கிறச்சே நடந்து முடிஞ்சதுங்கிறது, காந்தர்வ விவாகத்துல நடந்து முடிஞ்சது, ராஜா கிளம்ப போறாங்கிறது, ஆர் ராஜா கிளம்பிட்டாங்கிறது. இப்ப வர்த்தமானம்ங்கிறது துர்வாசரனுடைய ஆகமனம், அதிதி ஆகமனம்ங்கிறது வர்த்தமானம் இங்க நடந்துட்டு இருக்கிறது. வர்த்திஷ்யமானத்தையும் சொல்ல போறா. அனசூயா ஆகர்ணியா அதிதீனாம் இவ நிவேதிதம். அதிதீனாம் இவ நிவேதிதம், அதிதி யாரோ வந்த மாதிரி இருக்கே, தெரிவிச்சு அதிதிகளினுடைய ஒரு தெரிவித்தல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. நனு உடஜ சந்நிஹிதா சகுந்தலா அத்ய புனர் ஹிருதயேன அசந்நிஹிதா. முதல்ல வந்து பிரகாசம், அதுக்கப்புறம் ஆத்மகதம். சோ நனு உடஜ சந்நிஹிதா, இந்த குடிச பக்கத்திலேயே தானே இருக்கா, ஆசிரமத்துக்கு பக்கத்துல சகுந்தலா இருக்கா. ஆத்மகதம் மனசுல இவ யோசிச்சுக்கிறான், ஆனா இன்னைக்கு அவ மூடே சரியில்லை. அத்திய புனகா, என்ன ராஜா கிளம்பிட்டானோ இல்லையோ, இன்னைக்கு தானே கிளம்பியிருக்கான். அத்திய புனகா இன்னைக்கு ஹிருதயேன அசந்நிஹிதா, ஹிருதயத்தினால அசந்நிஹிதா, ஷி இஸ் நாட் பிரசன்ட் மென்டலி, நாட் பிரசன்ட் பிசிக்கலி பிரசன்ட். இது வந்து எனக்கு அனசூயா அது அடுத்த லைனா சொல்ற மாதிரி இருக்கு, அந்த நபுனர் ஹிருதயேன இல்ல அது ஆத்மகதம் பிரியம்பதான்னு போட்டுக்கோ. ஓகே, ஏன்னா பிரியம்பதா டசன்ட் வாண்ட் டு சே இட் அலௌட். ஏ இல்லைன்னா அனசூயா சொன்னவளா இருந்தான்னா, பை நேச்சர் அனசூயாவோட இது என்னன்னா சட்டுன்னு போய் ஹெல்ப் பண்றதுக்கு போவோ, அவ பேச மாட்டா. அவ என்ன, அவ மனசு இங்க சரியில்லை, என்ன பண்ண போறாளோ தெரியலையேன்னுட்டு பிரியம்பதா அப்படியே உட்காந்துட்டு இருக்கா இல்லையா. இட் கோஸ் வித் ஹர் கேரக்டர் மோர். போறோம் இப்ப புஷ்பம் பறிச்சது அப்படின்னு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறா. இப்போ அந்த நேபத்தியத்துல இருந்து யாரு அதிதி வந்தாரோ அந்த அதிதியினுடைய ஒரு பேச்சு. ஆஹா அதிதி பரிபாவினி, அதிதிகளை வந்து பரிபாவினி அவமானப்படுத்துறவளே அப்படின்னு சகுந்தலாவை அட்ரஸ் பண்றார். கோபம் வந்துருத்து அவருக்கு, ஏன்னா இவ பாக்கல. அதுக்கு ஏன் அதிதி பரிபாவினு அவர் சொல்றார், அந்த ஸ்லோகத்துலதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். எம் அனன்ய மானசா தபோதனம் வேத்தி ந மாம் உபஸ்திதி உபஸ்திதம் ஸ்மரிஷ்யதி த்வாம் ந சபோதிதோபி சன் கதாம் பிரமத்த பிரதமம் கிருதாமிவ. இதுதான் சாபம், அவர் அவர் கொடுக்கிற சாபம் இது. விசிந்தயந்தி எம் அனன்ய மனசா, அனன்ய மானசா தபோதனம் வேத்தி ந மாம் உபஸ்திதம். யார நீ வந்து அப்படியே ஒருங்கிணைச்சு ஒரு மனதோட நீ வந்து எவனை நினைச்சுட்டு இருக்கியோ அவனை வந்து ஞாபகப்படுத்தினா கூட அவனால வந்து உன்னை ஞாபக ஹி கெனாட் ரிமெம்பர் யூ ந ஸ்மரிஷ்யதி, உன்னை ஞாபகமே இருக்காது அவனுக்கு. ஈவன் இஃப் ஹீ இஸ் கண்டினியூஸ்லி நீ வந்து இல்லை நான் இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே எந்த விதத்தில் நீ ட்ரை பண்ணாலும் அவன் உன்னை ஞாபகப்படுத்திக்கவே போறதில்லை. எப்படின்னா ஒரு பிரதமம் கதாம் பிரமத்தகா, பிரமத்தகா ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு கன்ஃபியூஸ்டுங்கிறத விட மதி மதி இல்லாதவன் மதி இழந்தவனை போல் எப்படி அவன் வந்து ஒரு முதல் முதல்ல நீ அவன்கிட்ட ஒரு கதையை சொன்னேன்னா அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்காதோ, அந்த கதை முன்னாடி அவனுக்கு தெரியுமோ தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு ஒரு கதையை சொல்றேன்னா அந்த கதை அவனுக்கு முன்னாடி தெரியாது. முதல் தடவை ஏதோ கதையை கேட்குற மாதிரி அவன் ஞாபகம் வச்சுப்பான், அவனுக்கு ஞாபகம் இருக்க போறதில்ல துஷ்யந்தனுக்கு. இன்னொன்னு, உன்னை முன்னாடி அங்கீகாரம் பண்ணின்ற விஷயமானது அவனுக்கு ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற இல்ல பாப்போம் வேர்ட் பை வேர்ட். ஸோ அனன்ய மனசா, அனன்ய மானசா ஒரே ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவள், வேறு ஒருவரிடத்தில் மனதை செலுத்தாதவளான அன்ய மனசா, ந வேறு இடத்தில் மனதை செலுத்தாதவளான யம் விசிந்தயந்தி, எவனை நீ ஞாபகப்படுத்தின்றே இருக்கியோ, யாரை பத்தி நீ யோசிச்சுட்டே இருக்கியோ யோசிச்சுட்டு இருந்துண்டு
தபோதனம் மாம் உபஸ்திதம் ந வேத்சி. தபஸை தனமாக வைத்துக்கொண்ட தபஸில் சிறந்தவரான மாம் என்னை உபஸ்திதம், எங்கேயோ தூரக்க இருந்தாலாவது பரவாயில்ல, உன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன், உப சமீபே இருக்கேனோ இல்லையோ, அப்படி இருக்கிறவன நவேத்சி உனக்கு தெரியல. நவேத்சின்னு தெரியாதுன்னு நீ அக்னாலஜ் பண்ணி ஒரு அதித்தி சத்காரம் பண்ணல. என்னத்தினால, யாம் அனன்ய மானசா விசிந்தயந்தி எம் எம் விசிந்தயந்தி, எவனோ ஒருத்தனை நீ வந்து நினைச்சுட்டே இருக்க அனன்ய மானசா, வேறு அப்படியே ஒரு சிந்தனையோடு இருப்பவளாக எம் விசிந்தயந்தி, எவனை நினைத்தவாறு இருக்கிறாளோ அப்படிப்பட்ட நீ தபோதனம் மாம், அந்த மாம் கரிச்சு ஆனானப்பட்ட இந்திரன் தேவர்களுடைய ஒரு ஐஸ்வர்யத்தையே கொலைச்சவர் அவர் இல்லையா. ஒரு மாலையை கொண்டு வந்து அந்த ஐராவதத்திட்ட போடுறச்சே ஐராவதம் கீழே போட்டு அதை மிதிச்சிரும் அந்த மாலையை, அப்போதானே சமுத்திர மதனம்ங்கிறதே ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆயிடுறது, கம்ப்ளீட்டாக அவளுடைய ஐஸ்வர்யம் அந்த அகங்காரத்தை அழிக்கணுங்கிறதுக்காக துர்வாசர் அங்கே சாபம் கொடுக்குற. தபோதனம் மாம் இதுலேயும் வரும், அக்ஷய பாத்திரம் கொடுத்து அந்த அக்ஷய பாத்திரத்துல சாப்பாடு வரல, அதுக்கும் துர்வாசர் தான் அனுப்புவோம். தபோதனம் மாம்சோ, புராணங்கள்ல ஜென்ரலா பார்த்தோம்னா அவர் வந்து கோபிஷ்டர், தொட்டதுக்கெல்லாம் அவர் கோபம் வந்துடும், உடனே சாபம்தான், இந்தா பிடி சாபம்னு மட்டும் சொல்றவர். ஸோ அதனால இன்னொன்னு, தபஸ வந்து சிறந்ததாக வைத்து கொண்டிருக்கும் மாம் என்னை, ஃபர்தர் உபஸ்திதம் பக்கத்திலேயே நிக்கிறவன் வேற, நான் வேட்சி உனக்கு புரியலையே. ச ஜனஹா, இப்போ யம் சிந்தையந்தி அந்த யஹாக்கு சஹான்னு வரப்போகிறது. அந்த மனுஷன் யாரை நீ நினைச்சுட்டு இருக்கியோ அவன் சஹா போதிதா அப்பி, ஒரு சொல்லி கொடுத்த பொழுதிலும், அதாவது இன்னது யாரு இவள் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்த பொழுதிலும், போதிதா அப்பி பிரமத்தகா சன்னு, மதி இழந்தவனாக இருந்து கொண்டு, பிரதமம் பிரதமம் கிருதாம் கதாம் இவ, முன்னாடி சொன்ன ஒரு கதையை போல, முதல் முறையாக சொன்ன கதையை போல், அல்லது முன்னாடி சொன்ன கதை மாதிரி, துவாம் ந ஸ்மரிஷ்யசி, ஒன்னும் ஞாபகப்படுத்திக்க மாட்டான். இல்லைன்னா என்னைக்கோ எனக்கு ஒரு கதை சொன்னா அது எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரதமம்ங்கிறதுக்கு பூர்வம்னு ஒரு அர்த்தம், இல்லை முதன்முறைன்னு அர்த்தம். இந்த இடத்துல பூர்வம்னு சொன்னால் பெட்டராக இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன ஆர் முன்னாடி செய்த கதையானது எவ்வாறு ஞாபகப்படுத்திக்க முடியாதோ அது போல, இங்கே வந்து கிருதாமுங்கிறச்சி அங்கீகிருதாம்னு ஒரு அர்த்தம். ஸோ அங்கீகிருதாம் கதாம், பிரதமம் அங்கீகிருதாம் கதாம், முன்னாடி சகுந்தலாவை அங்கீகாரம் செய்த அந்த கதை, அதை வந்து ஞாபகப்படுத்திக்க மாட்டான். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக உபமா, ஆனால் ஸ்லேஷையோடு இருக்கிற உபமா, அந்த பூர்வாம் கதாமங் கிருதாம் கதாமுன்னு இருக்கோ இல்லையோ, அந்த பிரதமம் கிருதாம் கதாங்கிறது வந்து, பிரதமம் கிருதாங்கிறது தான் உனக்கு சாமானிய தர்மம், அந்த ந ஸ்மரிஷ்யதிங்கிறது ரெண்டுமே உனக்கு சாமானிய தர்மமாக இருக்கு. ஆமாம், காந்தர்வ விவாகம். இன்னொன்று, ஒன்று காந்தர்வ விவாகம் சகுந்தலா பட்சத்தில், இதில் கதை முன்னாடி ஒரு கதை சொல்லிருந்தா அது எப்படி ஞாபகம் இருக்காதோ இப்போ, அந்த மாதிரி வரும். ஸ்லேஷ, அதனால அந்த இடத்துல ஸ்லேஷ பிளஸ் உபமா ரெண்டும் சேர்ந்து விடுறது அந்த கிருதாம்ங்கிற இடத்துல. செய்தது அங்கீகாரம் பண்ணது ரெண்டுமே மீனிங் வந்து விடுறது இல்லையா. அப்புறம் இங்க காவியலிங்கமும் இருக்கு, எப்படின்னா அனன்ய மனசா அனன்ய மானசா எம் விசிந்தயந்தி இருக்கோ இல்லையோ, அந்த இடத்துல உனக்கு காவியலிங்க அலங்காரம், அதாவது இந்த இதை படிச்சு விடுறேன், அவனை நினைச்சுட்டே இருக்கிறதுனால அந்யம் ந அந்ய மனசா, அதை வந்து சமர்த்தனமா சொல்றார். விசிந்தயந்தி நினைச்சுட்டே இருக்கிறதுனாலதான் அனன்ய மானசா, வேறு இடத்துல அவளுடைய மனதானது செலுத்தாமல் இருக்கிறது, அது ஹேது நிர்தேசம், ஹேது இருக்கிறதுனால உனக்கு காவியலிங்க அலங்காரம். ஏன் அவ வந்து வேற ஒரு இடத்துல மனசை செலுத்தாம இருக்கா அப்படின்னு அவனை நினைச்சுட்டே இருக்கா, சமர்த்தனம் ஆயிடுறது அங்க அப்படிங்கறச்சே ஒரு காவியலிங்கம் சொல்றார். ஆர் ஹேது அலங்காரம்னு சொல்லிக்கலாம், இங்க ஹேதுன்னு ஒரு அலங்காரம் இருக்கோ இல்லையோ, அது கூட சொல்லலாம். புரியல எனக்கு காவியலிங்கம் சமர்த்தனீயசி அர்த்தசிய சமர்த்தன். ஓகே,
அனன்ய மானசான்னு என்னத்துக்கு சகுந்தலாவோ ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் போடணும் அவளுக்கு. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வைக்காதவள் அப்படிங்கறச்சே அதுக்கு என்ன சமர்த்தனம்னா, பிகாஸ் ஷி இஸ் திங்கிங் ஆஃப் ஹிம், யம் விசிந்தயந்தி அப்படிங்கிறதுனால அது வந்து உனக்கு அதை அந்த யம் விசிந்தயந்திங்கிறத வச்சுட்டு நம்ம வந்து சமர்த்தனம் பண்றோம் அனன்ய மானசாங்கிற அட்ஜெக்டிவை. அதனால காவியலிங்க அலங்காரம். ஓகேயா? விசிந்தயந்தி விசிந்தயந்தி யம் அனன்ய மானசா தபோதனம் வேத்ஸி நமாம் உபஸ்திதம் ஸ்மரிஷ்யதி த்வாம் ந சபோதிதோபி சன் கதாம் பிரமத்தஹ பிரதமம் கிருதாமிவ. அனசூயா அனசூயான் இருக்கா இல்லையா? எல்லாம் மாத்தி மாத்தி இருக்கு. இந்த ஹாதி ததேவ சம்ருத்தம் ஹாதிக்கு அப்ரியமேவ சம்ருத்தம்னு இருக்கு இங்க. ததேவ சம்ருத்தம்னு இருந்ததுன்னா அது அனசூயா. நான் என்ன நினைச்சேனோ என்மயா சிந்திதம் ததேவ சம்ருத்தம்னு இருந்ததுன்னா அது அனசூயாவா தான் இருக்கணும். நான் என்ன நினைச்சேனோ அதுவே நடந்துருத்து அப்படின்னு. சரி சரி, நான் இப்ப இதுலயே படிக்கிறேன். இதுல வந்து ராகவ பட்டரோடதுல வந்து பிரியம்பதான் போட்டிருக்கு போட்டிருக்கு, பட் படி பாப்போம். ஓகே. ஹாதிக் அப்ரியமேவ சம்ருத்தம் கஸ்மின் அபி பூஜார் ஹே அபராத்தா சூன்ய ஹிருதயா சகுந்தலா நகரு யஸ்மின் கஸ்மின் அபி ஏஷ துர்வாசாஹ சுலப கோபஹ மகர்ஷி ததா சப்த்வா வேக பலோத்புல்லையா துர்வாரயா கத்யா பிரதிநிவிருத்தஹ கஹ அந்யஹ குதவஹ தக்தும் பிரபவதி. பிரியம்பதாவே இருக்கட்டும். ஏன்னா அப்ரியமேவ சம்ருத்தம் இன்னொரு ரீடிங்ல வந்து என் மயா சிந்தித்தம்னு இருந்ததுன்னா அதை வந்து அனசூயான்னு போட்டுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல வந்து என் மயா சிந்தித்தம்ங்கிற பாயிண்ட் இல்லாததுனால நம்ம வந்து வெறும் அப்ரியமேவ சம்ருத்தம் நம்ம நீ சொன்ன மாதிரிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிரியம்பதா சொல்றதா எடுத்துட்டோம்னா அப்ரியமான விஷயமே வந்துருத்தே. கஸ்மின் அபி ஏதோ ஒரு பூஜார்ஹே பூஜைக்கு அருகதை உடைய ஒருவர் இடத்தில் ஒரு தபஸ்வியின் இடத்துல அபராத்தா தவறு செஞ்சவளாக என்னத்தினால அபராத்தா சூன்ய ஹிருதயா ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு தாட்டுமே மனசுல இல்லை அவளுக்கு. எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுட்டு இருக்கா இல்லையா. எம் விசிந்தயந்திங்கிறதுனால இங்க வந்து சூன்ய ஹிருதயா மனசுல வேற எதுவுமே இல்லை அவளுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சகுந்தலா இவரிடத்துல வந்து தப்பு பண்ணிட்டான். நகலு எஸ்மின் கஸ்மின் அப்பி வேற யாரோ இல்ல ஏஷ துர்வாசாஹா துர்வாசர் சுலப கோப அந்த கோபிஷ்டர் அந்த மகர்ஷி ததா சப்த்வா அப்படி சாபத்தை கொடுத்துட்டு வேக பல வேகம் ஸ்பீடு பலம் அதனால உத்புல்லையா துர்வாரையா கத்தியா அந்த வேகத்தினால விருத்தி அடைஞ்சிருக்கு அவருடைய கதி. வாக்க ஃபாஸ்டா போனார், சடார்னு வந்தார், சடார்னு சாபத்தை கொடுத்தார், அப்படியே உடனே கிளம்பிட்டார், படார்னு கிளம்பிட்டாருன்னு போமோ இல்லையோ. ஸோ வேக ஃபாஸ்ட்டு அண்ட் அதே சமயத்தில் பலம் வேற, அதனால உத்புல்ல அப்படியே விருத்தி அடைஞ்சு இருக்கக்கூடிய துர்வாரையா தடுக்க முடியாத கத்தியா பிரதிநிவத்தா ஒரு நடையினால் திரும்பி போயிட்டார் அவர். கோ அந்யா ஹுதவஹாத் தக்தும் பிரபவதி அக்னியை விட வேற ஒண்ணுத்தினால இப்படி வந்து இது பண்ண முடியுமா எரிக்க முடியுமா? ஆக்சுவலி இது பிரியம்பதான்னு சொல்றது தான் ரைட்டு. ஏன்னா அஸ் ஃபார் அஸ் வி ஹவ் சீன் இன் தி தேர்ட் ஆக்ட் இந்த மாதிரி ஒரு இந்த கம்பேரிசன் கொடுக்கறதெல்லாம் நிறைய பிரியம்பதா தான் சொல்லியிருக்கா. அனசூயா அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணதில்லை இல்லையா. அந்த சககார பாதபம் அதெல்லாம் சொன்னது பிரியம்பதா தான். லதா வந்து இந்த கொடியானது மரத்தை விட்டா மாமரத்தை விட்டா வேற எங்க போய் நிற்கும் அது மாதிரி ஒரு திருஷ்டாந்தங்கள் சொல்லி சொல்றது பிரியம்பதா அவனுடைய கேரக்டரா இருக்கு இல்லையா. ஐ திங்க் ஸோ அதனால இது வந்து பிரியம்பதாங்கிறது தான் ரைட்டு. கஹா ஹுதவஹாத்து அந்யஹா அக்னியை தவிர வேறு எவரால் எவருக்கு தத்தும் பிரபவதி எரிப்பதற்கு சக்தி இருக்கு. இங்க வந்து ஹுதவஹாங்கிறது துர்வாசாஹா தாஹஹா அப்படிங்கிறது சாபம். இங்க எதுக்கா அந்த ஹுதவஹான் யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்காங்களே? எவ்வளவு பரிசுத்தமானதோ எத்தனை ஒரு குவிக்கா வந்து கோபம் கோபத்துக்கு உள்ளாயிட்டாரோ இல்லையோ. ஏன்னா ஒரு அக்னியினுடைய ஒரு இதுவே
பிரபாவமே எப்படின்னா, ஒரு ஸ்புலிங்கம் இருந்தால் கூட அது வந்து பெரிய ஃபயராக மாறிடும். ஒரு ஸ்பார்க் இருந்ததுன்னா கூட இட் கேன் பிகம் அ ஃபயர். ஸோ ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் பர்சன். அந்த குழந்தை தானே, அவள் ஏதோ மனசில் இருக்காளே, அவள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நினைக்கிற பர்சன் இல்லை இவர். அது என் என் இவாளெல்லாம் நம்ம எரிக்க கூடாதுன்னு ஏதாவது யோசிச்சு அது வந்து எரிக்காம இருக்குமா? இல்லை பட்டு வஸ்திரமா இருக்கு இதை எரிக்க வேண்டாம், காட்டனா இருக்கு இதை வேணா எரிக்கலாம்னு அக்னிக்கு ஏதாவது பாகுபாடு உண்டா? கிடையாது. அதுக்காக சொல்றாரு இங்க இல்ல அந்த ஹுதவஹன அந்த பேரை யூஸ் பண்ணுங்க. ஓ இல்ல இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, ஹுதம் வஹதி தான் இதுல ஒண்ணும். தட் டசன்ட் மேட்டர். ஹுதவஹன அந்த மாதிரி ஏதாவது வருமா? அதுக்கா இல்ல இல்ல, தட்ஸ் ஓகே. ஓகே. பிரியம் வதா அனசூயா, இந்த சாரி அனஸ் சாரி நான் மாத்தி எழுதின்றோ அது அனசூயா. தத் கச்ச பாதையோ பிரணம்ய நிவர்த்த ஏனம் யாவதகம் அர்கோதகம் உபகல்பயானம். ஸோ பாதையோ பிரணம்ய, அவர் நீ கச்ச நீ போ, ரெண்டு பேருக்கு அவர் காலில் விழு, நான் அதுக்குள்ளே வந்து ஜலம் எடுத்துட்டு வரேங்கிறா. காலில் அலம்பி விடுறதுக்கு, அதித்தி சத்காரம் பண்ணுறதுக்கு, அர்க உதகம் அர்க்கியத்துக்காக ஜலத்தை நான் எடுத்துன்னு வரேன். பிரியம்வதா ததா இது நிஷ்கிராந்தா, சரின்னு சொல்லி அவ போய் துர்வாசர் காலில் இது பண்ணுறதுக்கு, சாந்தவனப்படுத்துறதுக்காக கிளம்பிட்டாவ அனசூயா. பதாந்தரே ஸ்கலிதம் நிரூபியனா, ரெண்டு காலடி எடுத்து வச்சு அப்படியே நடுவுல வந்து தடுக்கி விழுந்துடுறா. சரி, அந்த தடுக்கி விழறதுங்கிறது ஒரு சகுனம், அங்க ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போறது அப்படின்னு. அக்ரஹஸ்தாத் புஷ்பபாஜனம், அக்ரஹஸ்தாத் புஷ்பபாஜனம் இதி புஷ்போச்சயம் நிரூபயதி. ஆவேக ஸ்கலிதயா கத்தியான் இருக்கு. ஆவேத ஸ்கலிதயா ஆவேகத்தினால, அதாவது ஒரு பரபரப்புனால ஸ்கலித, அவரை சாந்துவனப்படுத்தணுமேனு ஒரு பரபரப்பு அவளுக்கு, அதனால கிடுகிடுன்னு போறச்சே நான் தடுக்கிவிட்டேன். ஸ்கலிதயா கத்தியா மம அக்ரஹஸ்தாத்து, என்னுடைய கையிலேருந்து புஷ்பபாஜனம் கீழே விழுந்துருத்து, பிரபிரஷ்டம் அது விழுந்துடுத்துன்னு சொல்லி புஷ்ப அவச்சயம் ரூபயதி. ஸோ புஷ்ப அவச்சயம்ங்கிறதுக்கும் அந்த ரூபணம் இதுக்கெல்லாமும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. பிரியம் வதா சகி பிரகிருதி வக்ரஹ கஸ்யவா சஹ அனுநயம் பிரதிகிருணாதி கிஞ்சித் புனஹ சானுக்ரோஷ கிருதா. பிரவிஷ்ய திருப்பியும் உள்ள வரா, அவ காலில் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட எப்படியாவது அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும், திருப்பி எடுத்துக்கணும் அவ அப்படிங்கிறதுக்காக போய் அனுநயம் பண்ணுறதுக்கு தானே போனான். அப்போ திரும்பி வந்துட்டு சொல்கிறா, சகி பிரகிருதி வக்ரஹா சஹா ஸ்வபாவ குட்டிலஹா, ஸ்வபாவமாக அவருக்கு வந்து ஒரு வக்ர புத்தி. அவருடைய கஸ்ய அனுநயம் பிரதிகிருண்ணாதி, யார் சாந்த்வனத்தை அவர் வந்து ஏத்துப்பார்? நம்ம இப்போ நம்ம வந்து அவரை ஆஸ்வாசப்படுத்த ட்ரை பண்ணோம்னா நம்மளுடைய ஹி வில் நாட் லிசன் டு எனி என்ட்ரிட்டி. கிமப்பி புனக கிமப்பி புனக சானுக்ரோஷா கிருதா, ஏதோ கொஞ்சம் ஒரு தயவ காமிச்சர். என்ன பஹு ஏததபி கதைய கதையா தஸ்மின் ஏததபி பகு, இதுவே ரொம்ப பெருசு அவரிடத்துல. சானுக்ரோஷா ஏதோ கொஞ்சம் ஒரு தயவ காமிச்சாருங்கிறதே அவருக்கு பெருசுதான். கதைய சொல்லு என்ன விஷயம். எதா யதா நிவர்த்திக்கும் ந இச்சதி ததா விஞ்ஞாபிதம் பகவன். அதுவும் அனசூயன் தனியா பிரிச்சு விடுதா இல்ல பிரியம்பதா தானே சொல்றா? அவருக்கு வந்து திரும்பி வரணும்னு இஷ்டப்படல யாரு, துர்வாசாக நிவர்த்தித்தும் ந இச்சதி ததா, அப்பொழுது மயா சரிஷிஹி விஜ்ஞாபிதா, அப்போ நான் அவருக்கு தெரிவிச்சேன். கதமிவன்னு கேட்டுண்டார்னா என்னன்னு நீ அவளுக்கு அவருக்கு சொன்ன? பகவான் பிரதம பக்திம் அவேக்ஷ்ய பிரதமஹ இதி பிரேக்ஷ்ய அவிஞ்ஞாத தபஸ் பிரபாவஸ்ய துஹித்ரி ஜனஸ்ய பகவதா ஏக அபராதஹ
பிரதமஹ இதி பிரேக்ஷ்ய, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ இந்த மாதிரி தப்பு பண்றா அப்படிங்கறத வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல கேட்டுண்டா. ஸோ பிரதமஹ இதி பிரேக்ஷ்ய, முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு. அவிஜ்ஞாத தபப்பிரபாவசிய, உங்களுடைய தபப்பிரபாவம் அவளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட துஹித்ர ஜனசிய, உன்னுடைய பெண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சகுந்தலாவினுடைய ஏகா அபராதா, ஒரே தவறு அவ செஞ்சது, அதை வந்து பகவதா மர்ஷிதவ்யா, நீங்க அதை வந்து பொறுத்துக்கணும், ஃபர்கிவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சொல்லு ஒரு வில்லெல்லாம் வந்து விட்டா திருப்பி எடுக்க முடியாதுங்கிறது இருக்கே, அதுதான் என்னுடைய சாபம், நான் வந்து சொல்லியாச்சு, அதை வந்து மாத்துறதுங்கிறது இன்னைக்கு முடியாதுண்ணா, இப்ப முடியாது. ஸோ அந்யதா பவித்தும் நான் அருகதி, ஐ கெனாட் டேக் பேக் மை வேர்ட்ஸ். ஆனால் அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறேன், என்ன கிந்து அவிஜ்ஞான ஆபரண தர்சனேன, ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆபரணம் பூஷணம், அதை வந்து தர்சனேன பார்த்ததுனால சாபகா நிவர்த்திஷ்யதே, சாபம் போயிடும். இது மந்திரையன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வயம் அந்தரஹிதா அவர் மறைஞ்சு போயிட்டார். அனசூயா சக்கியம் இதானிம் ஆஸ்வாசயிதும், ஆஸ்வாசயிதும், ஏன்னா என்னால இப்போ வந்து இப்போதான் என்னால் மூச்சு விட முடியறது, அதுக்கு ஒரு ரிட்ரீவ் பண்றதுக்கு ஏன்னா தெர் இஸ் அ இதுன்னு தெரியறதோ இல்லையோ, ரீகோர்ஸ்னு தெரியறதோ இல்லையோ, அப்போ அவளுக்கு ஒரு ரிலீஃப். இது வந்து சகுந்தலாவா சாந்தனப்படுத்துறதுக்கு அர்த்தமா இந்த ஆஸ்வாசயிதும் தனக்கு. சீதா ரொம்ப கவலைப்பட்டோம், எப்படிரா அவ சகுந்தலா வந்து துஷ்யந்தனோட சேரலன்னு எப்படி இந்த மாதிரி ஒரு சாபம் ஏற்பட்டு கொடுத்தே, சக்கியம் இதம் ஆஸ்வாசயிதும்னு தனக்கு தான் சொல்லிக்கிறா இல்லையா. ஓகே. அஸ்தி தேன ராஜர்ஷிணா சம்பிரஸ்திரேன ராஜாவே தானாகவே ஒரு இத வந்து அங்குலியகத்தை அவளுக்கு போட்டிருக்கா இல்லையா, அதனால நம்ம வந்து பொழைச்சோம், சக்கியமிதம் ஆஸ்வாசயிதுங்கிறது அதுதான். சரி, நம்ம இனிமே மூச்சு விடலாம், பிகாஸ் அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அபிஞான ஆபரணம்ங்கிறது இருக்கு. என்ன அஸ்தி இருக்கு, என்னது தேன ராஜர்ஷினா அந்த துஷ்யந்தனால் சம்பிரஸ்திதேன களம்பர சமயத்துல ஸ்வ நாமதேய அங்கிதம் அங்குலீயகம், தன்னுடைய பெயர் இருக்கக்கூடிய ஒரு மோதிரம், ஸ்மரணீயம் இது அதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கிற ஒரு அபிஜானம், ஸ்மரணீயம் அபிஜானம் இது ஸ்வயம் பினத்தம், அவரே வந்து இவ கையில போட்டு விட்டார். தஸ்மின் ஸ்வாதீன உபாயா சகுந்தலா பவிஷ்யதி, ஸ்வ அதீன உபாயா, ஸ்வ அதீன உபாயம் ஆத்ம ஆயத்தம் உபாயம், தன்னிட தன்வசமாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியா அவள்கிட்ட இருக்கு அப்படின்னு சாப விமோச்சனாய உபாயா ஸ்வ அதீனே வரும். இந்த பிணத்தம்னா மாட்டி விடுறதுன்னு அர்த்தம், போட்டு விடுறதுன்னு அர்த்தம், கட்டுறது, பிணத்தம்னு கட்டுறதுன்னு அர்த்தம் இல்லையா, இது வந்து முடிச்சு என்ன மாதிரி அது மோதிரமோ தெரியலையே போட்டு விட்டாருன்னு வச்சுப்போம். பிரியம் வதா தகி, இன்னொன்னு அந்த பினத்தம்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சி அது வந்து அவ்வளவு பெரிய மோதிரம் ராஜாவனோடது, அது அவ கையில வந்து விரல்ல கொள்ளுமா, கொள்ளாது, எதையாவது வச்சு கட்டிதானே விடணும் அதுல. யோசிச்சு பார்த்தா வரும், இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம், அர்ப்பிதம் சமர்ப்பிதம் தத்தம் ஏதாவது சொல்லாமோ இல்லையோ, ஸ்வயம் தத்தம் ஸ்வயம் பினத்தம்னா தானே அது அவ கையில நிக்கும்படியாக செய்தாருங்கிற அர்த்தம். ஓ சோ மேபி லேட்டர் அது நழுவறதுக்கும் அது ஒரு இதுவா இருக்கும், இது பாயிண்ட் பெருசா இருக்கு. பிரியம் வதா சகி ஏஹி தேவ தேவகாரியம் நிர்வர்த்தையாவா, பூஜை பண்ணணுமோ இல்லையோ அதுக்கு உண்டான காரியத்தை நம்ம செய்யலாம்.
அடுத்தது வந்து இதி திருப்பி பிரேம். பரிக்ராமதா ரெண்டு பேரும் சுத்தரா அப்போ பிரியம்பதாசு விலோக்கிய. அனசூயே பஷ்ய தாவத் வாமஹஸ்த உபஹித வதனா ஆலிகிதா இவ பிரிய சகி பர்த்ருகதையா சிந்தையா ஆத்மானமபி ந ஏஷா விபாவயதி கிம் புனஹ ஆகந்துகம். சகுந்தலா அந்த ஆசிரமத்துல இருக்கிறவளை பார்த்துட்டு சொல்றா, லெஃப்ட் ஹேண்ட் மேல தன்னுடைய முகத்தை வச்சுண்டு கன்னத்துல வந்து முகத்தை வச்சுண்டு கையில கன்னத்தை வச்சுண்டு அவ வந்து உட்காந்துட்டு இருக்கா. தன்னை கூட அவ தெரிஞ்சுக்கல, எங்க இருந்து வந்தவாள் அவன் வந்து புரிஞ்சுக்க போறா. அதித்திய ஸ்பஷ்ய தாவத்து வாமஹஸ்த உபஹித வதனா, லெஃப்ட் கையில அவ தன்னுடைய முகத்தை வச்சுட்டு இருக்கா. ஆலிகிதா இவ பிரிய சகி, அப்படியே சித்திரத்துல வரைஞ்ச மாதிரி இருக்கா. பர்த்ருகதையா சிந்தையா, கணவனுடைய கணவன் போன போக்குல அவளுடைய இது சிந்தாவும் அவன் பக்கத்திலேயே போயிருக்கு. அந்த மனசுல தாட்ஸுங்கிறது அந்த சிந்தனையானது கணவனிடத்தில் இருக்கும் காரணத்தினால ஆத்மானமபி ந லக்ஷிதா, அவளால தன்னை பத்தி கூட நினைச்சுக்க முடியல. ந ஏஷா விபாவயதி அப்படின்னா ந சிந்தையதி கிம் புனர் ஆகந்துக்கம். அதித்தியா என்ன ஞாபகம் வச்சுப்போ? அனசூயா அனசூயா பிரியமதே துவயோரேவ நௌ முகே ஏஷஹ விருத்தாந்தஸ் திஷ்டது ரக்ஷணியா கலு பிரகிருதி பேசலா சகி. இந்த கதை நம்மள்ட்டே இருக்கட்டும். என்ன கதை? அதாவது துர்வாசர் வந்தார், சாபம் கொடுத்தார், வேகமா திரும்பி போனார், பிரியம்பதா போய் காலில் நமஸ்காரம் பண்ணா அதை வந்து இது பண்ணார், மாடிஃபை பண்ணார். இந்த என்டையர் எபிசோட் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஏற்கனவே அவள் மிருதுவானவள், அவளை போய் நம்ம ஏன் இன்னும் கஷ்டப்படுத்தணும்? வி ஷுட் ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரம் திஸ். ஸோ துவயோரபி நௌ, நம்ம ரெண்டு பேருனுடைய முகே அப்படின்னா வாயிலேயே, இந்த சென்ஸ் நம்மளுடைய மனசுலயே இருந்துட்டு போட்டோம் ரகசியமாக. திஷ்டது ரக்ஷிதவ்யா பிரகிருதி பேலவா ரொம்ப பேசலா, பிரகிருதியாவே சுவாவமாகவும் மிருதுவாக இருக்கக்கூடிய சகுந்தலாவானவள் ரட்சிக்கப்பட வேண்டியவள். பிரியம் வதா கோ நாம உஷ்ணோதகேன நவமாலிகாம் சிஞ்சதி. பத்தியா ஒட்டி வருது, அதுதான் எனக்கு சொல்றேன். See, Anasuya never attempts in all this. இது ஆமாம், யாராவது கொடிய போய் சூடு தண்ணி வெந்நீர்னால தெளிப்பாளா? கஹா நாம உஷ்ணோதகேன வெந்நீர்னால நவமாலிகாம் சிஞ்சதி, அந்த மல்லி செடியை மல்லி கொடியை வந்து யாராவது சூடு தண்ணினால வெந்நீர்னால வந்து தெளிப்பாளா? ஜென்ரலி வந்து ஜில்லுன்னு ஜலம்தான் விடணும் செடிக்கு விடுறச்சு. அதனால்தான் வெயில் சமயத்தில் இருக்கிறச்சே, உச்சி வெயிலில் இருக்கிறச்சே ஜலம் விடக்கூடாது. எதிர் ஏர்லி மார்னிங் ஜலம் விடுவா, இல்லைன்னா ஈவினிங் சாயந்தர வேளையில் விடுறது செடிக்கெல்லாம். இது உபே நிஷ்கராந்தே இது விஷ்கம்பகா. இந்த விஷ்கம்பகான்னு போட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறச்சே கீழே இவர் ராகவபட்டர் சொல்கிறார், அயமபி சுத்த விஷ்கம்பகா கேவலம் பிராகிருத்தேன கிருதத்வாத்து அப்படின்னு விடுறார். இந்த கோ நாம உஷ்ணோதகேன் நவ நவமாலிகாம் சிஞ்சதின்றது வந்து திருஷ்டாந்தமா? இது இல்ல, வைதர்மிய திருஷ்டாந்தம். சாதர்மியம்னா உனக்கு டைரக்டா இருக்கும், இது வைதர்மிய திருஷ்டாந்தம். அவள்கிட்ட சொல்லக்கூடாது அவள் ரட்சிக்கப்பட வேண்டியவள்னு முதல்ல சொன்னோம், ரக்ஷணியா பிரகிருதி பேலவா பேசலா பிரிய சகி. இங்க வந்து அதை ரட்சிக்கிறதுக்கு பதில் அதை நாசம் பண்றதை பத்தி சொல்ற. ஸோ அதனால வைதர்மியம், யாராவது நாசம் பண்ணுவாளா இது போய் சொல்லிட்டு. ஸோ இங்க நவமாலிகாங்கிறது சகுந்தலா, உஷ்ணோதகம்ங்கிறது இந்த விருத்தாந்தம், சாப விருத்தாந்தம். இதோட விஷ்கம் பக்கம் முடியறது. இப்போ வந்து தெர் இஸ் அ டைம் லேப்ஸ் ஃப்ரம் த விஷ்கம் பக்க டு வாட் இஸ் கமிங் இன். பிரவிஷதி சுப்தோத்திதா சிஷ்யன். சுப்த உத்திதா, தூங்கி எழுந்து ஒரு சிஷ்யன் உள்ள வரான். அதனால இங்க வந்து டைம் லேப்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நிமிஷம் இரு. எப்பி நாம விஷய பராங்முகம் வேர்டஸ் அனசூயா கம்மின்னுங்கிறதுக்காக பாக்குறேன். டைம் லேப்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லலை. இப்போ வந்து சுப்த உத்திதாங்கிறச்சு கார்த்தால ஆயிடுது. துர்வாசருடைய சாபம் வந்து வெடிகாலம்பர நடந்ததா இல்லை, ஒரு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நடந்திருக்கணும், அதை வந்து மனசுலயே வச்சிருக்காவ அனசூயா. ஸோ தெர் இஸ் அ டைம் லேப்ஸ் ஹியர். சிஷ்யா வேலோபலக்ஷணார்த்தம் ஆதிஷ்டா அஸ்மி தத்ர பவதா
பிரவாசாத் உபவிருத்தேன காஷ்யபேன பிரகாஷம் நிர்கதஹ தாவத் அவலோகயாமி கியத் அவசிஷ்டம் ரஜன்யா இதி பரிக்ரம்ய அவலோக்கியச்ச அந்த பிரபாதம் ததாஹி. வேலா உபலக்ஷணார்த்தம் சமய தெரிஞ்சுக்கிறதுக்காக டைம் தெரிஞ்சு என்ன டைம் ஆச்சுன்னு வந்து கேட்கிறார் காஷ்யபர். ஸோ அதனால வேலா உபலக்ஷணார்த்தம் ஆதிஷ்டா அஸ்மி உபாவிருத்தேன காஷ்யப்பேன, வெளியில பிரவாசாத்து உபாவிருத்தேன வெளியூர் போய் திரும்பி வந்த உபாவிருத்தேன திரும்பி வந்த காஷ்யப்பேன தத்ர பவதா காஷ்யப்பேன காஷ்யபர் கண்வர்னால வேலா உபலக்ஷணார்த்தம் சமயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆதிஷ்டா அஸ்மி ஆதேசம் செய்யப்பட்டவனாக இருக்கேன்னுட்டும் அவன் வெளில வரான். டைம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டுவான்னு சொல்லியிருப்பார். வெளில போய் எப்படி எவ்வளவு பாக்கி இருக்கு இரவு நேரம். ஸோ பிரகாஷம் நிர்கதா பிரகாஷம் நிர்கதா தாவத் அவலோகயாமி கியத் அவசிஷ்டம் ரஜன்யாக ரஜன்யாக கியத்து பிரகாஷம் அவசிஷ்டம் இது தாவத்து நிர்கதா அகம் அவலோகயாமி. இவருடைய டயலாக்ஸுக்கே நம்ம அன்வயம் போடணும் பாரு. ஸோ ரஜன்யாக இரவு நேரத்தினுடைய அவசிஷ்டம் பிரகாஷம் பாக்கி இருக்கக்கூடிய பிரகாஷமானது கியத்து எவ்வளவு இருக்குன்னுட்டோ நிர்கதாக அகம் வெளிவந்த நான் தாவத்து அவலோகயாமி பார்க்கறேன் அப்படின்னு சுத்தி மத்தி ஆகாசத்தை பார்க்கறான். பார்த்துட்டு அந்த பிரபாதம் பிரகாஷம் கியத்து அவசிஷ்டம் பிரகாஷம்ங்கிறது வந்து உனக்கு ஆகதாக்கு நிர்கதாக்கு வருதான்னு இல்லையா கிரியா விசேஷமா இருந்ததுன்னா இட்வில் பி தத் பிரகாஷம் நிர்கத்தியான்னு இருக்கு ஒரு ரீடிங். அதனால தத் பிரகாஷம் நிர்கத்தியங்கிறச்சு வெளிவந்து பிரகாஷம் நிர்கதா ஓகே வெளியில போயிங்கிற அர்த்தத்திலையும் சொல்றார். வெளிச்சத்துக்கு போய் பார்க்கறேன் ரூம்குள்ள இருந்தா நமக்கு புரியாதோ இல்லையோ அதனால பிரகாஷம் நிர்கதான்னுட்டு வெளிச்சத்துக்கு போய் நான் பாக்குறேன்னு ஒரு அர்த்தம் போடுறார். வெளியில போய் பாக்குறேங்கிறதுக்காக பிரகாஷம் நிர்கதா வெளிச்சத்திற்கை வெளிச்சத்தை நோக்கி சென்றுன்னு எடுத்துக்கோ சரியா. இப்ப கிரகம் கதகான்னு சொல்றோமோ இல்லையோ கிரகம் கதகான வீட்டை நோக்கி இருந்தேன்னு சொல்றோம். அப்போ பிரகாஷம் நிர்கதா வெளிச்சத்தை நோக்கி சென்று தாவது அவலோகயாமி ரஜன்யாக கியது அவசிஷ்டம் இது ஓகே தென் ஃபைன் அப்படி எடுத்துட்டா பெட்டர். பரிக்ரம்ய அவலோக்கியச்ச அந்த பிரபாதம் வெளிச்சம் வந்துருத்தோ வெடியற் காலையா இருக்கு ததாஹி ததாஹி யாதி ஏகதஹ அஸ்தசிகரம் பதிஹி ஓஷதீனாம் ஆவிஷ்கிருதஹ அருணபுரஸ்ஸரஹ ஏகதஹ அர்க்கஹ தேஜோத்வயஸ்ய யுகபத் வ்யசனோதயாப்யாம் லோகஹ நியம்யதே இவ ஆத்மதசாந்தரேஷு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம். ஏகதஹ அஸ்தசிகரம் ஓஷதீனாம் பதிஹி யாதி. ஒரு பக்கம் என்ன ஓஷதீனாம் பதிஹி ஓஷதிகள்லாம் வந்து இரவு நேரத்துல சந்திர ஒளியில தான் வந்து இதுவாகும் மலரும் அதுக்குனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓஷதிகளுடைய பத்தியா சந்திரனை சொல்றோம். அந்த ஓஷதிகளுக்கெல்லாம் பத்தியா இருக்கக்கூடிய சந்திரன் அஸ்தசிகரம் யாதி ஏகதா. ஒரு பிரதேசத்துல பார்த்தோம்னா அவன் வந்து அஸ்தமன மலையை நோக்கி இறங்கிட்டான். இன்னொரு பக்கத்துல ஏகதா தூ ஆவிஷ்கிருத அருணபுரஸ்ஸரஹா அர்க்கஹ ஆவிஷ்கிருத அருணபுரஸ்ஸரஹா அருணன் முன்னாடி அருண் அதாவது ஆவிஷ்கிருதஹாங்கிறதுக்கு பதில இன்னொரு ரீடிங் வந்து ஆவிஷ்கிருதாருண புரஸ்ஸரஹான் இருக்கு. அந்த ரீடிங் இஸ் பெட்டர். ஏன்னா அருணன் அருணனை வந்து அப்பியராயி உதித்த அருணனை முன்வைத்த அர்க்கஹா சூரியனானவன் இன்னொரு பக்கம் இருக்கான். இன்னொரு பக்கம் யாதி வருகிறான் செல்கிறான். ஸோ ஒரு பக்கம் வந்து சந்திரன் இந்த பக்கம் அஸ்தமனமாக ஆகிறான் அந்த சைடு அருணோதயத்தோட சூரியனும் உதயனமாகறான்.
இப்போ தேஜோ துவயஸ்ய இந்த ரெண்டு தேஜஸும் இருக்கு, இதனுடைய வியசன உதயாபியாம் யுகபத்து ஒரே சமயத்துல பிரபாத வேளையில இந்த பக்கம் சூரியன் வந்து அப்படியே கீழே இறங்குற சமயத்துல சில சமயம் கார்த்தால அந்த அருணோதயத்துல நமக்கு சந்திரன் தெரியும், அந்த டயத்தை சொல்றார். இந்த ரெண்டு தேஜஸினுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்கே சந்திரன் சூரியன் ரெண்டுமே உதய வியசன அஸ்தமனம், வியசனம்ங்கிறத அஸ்தமனம்னு எடுத்துக்கணும், உதயங்கிறது உதிக்கிறது. தேஜ இரண்டு தேஜஸினுடைய ஸ்வரூபங்களுக்கு யுகபத்து ஒரே சமயத்துல வியசனம் அஸ்தமனம்ங்கிறதும் உதயம்ங்கிறதும், இதனால் இந்த உலகமானது லோகஹா உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆத்ம தசாந்தரேஷு நியம்யதே தன்னுடைய பலவிதமான நிலைமைகளில், ஆத்ம தசாந்தரேஷு பலவிதமான நிலைகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கோ இல்லையோ, இட் இஸ் பீங் டிட்டர்மின்ட் பை தீஸ் டூ நியம்யதே இவ. இந்த ஒரு சூரியனுடைய உதயத்தினாலையும் சந்திரனுடைய அஸ்தமனத்தினாலையும் நம்மளுடைய தைனந்திக காரியங்களும் இதுவும் நமக்கு வந்து என்னமோ கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கு. ரெண்டு விஷயம், அதாவது பல லேயர்ஸ்ல இதை பார்க்கணும். ஒரு லேயர் என்னன்னா, சாதாரணமா சூரியன் உதயமாறுதான் நம்ம காரியத்தை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கணும், சந்திரன் வந்து உதயமாறானா அல்லது சந்திர அஸ்தமனம் ஆறுதா, வாட் எவர், திஸ் டிட்டர்மின்ஸ் தி டெய்லி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் எவ்ரி மேன் கைண்ட் எவ்ரி மேன். அது வந்து நம்மளை கட்டுப்படுத்துறது, ரைட்டா. இன்னொரு விதத்துல நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, நம்மளுடைய பலவிதமான தசைகள் இருக்கே உலகத்துல, அதாவது கஷ்யாத்தியந்தம் சுகம் உபநதம் துக்கம் ஏகாந்தத்தோவா நீச்சை இருக்கச்சத்து பரிச்ச தசா சக்கர நேமிக்கிரமேண, அந்த தசா நம்மளுடைய சுகம் துக்கம் இந்த தசைகள் இருக்கே, அதை வந்து நமக்கு என்னமோ இட் இஸ் பீங் டிட்டர்மின் பை தீஸ் டூங்கிறத நமக்கு காண்பிக்கிற மாதிரி இருக்கு. பிரமாதமா ஒருத்தன் வந்து ஆகாசத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கான், இவனுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைச்சுட்டு ஆகாரத்தோட அவன் நின்னுட்டு இருந்தான்னா பிரைட் கம்ஸ் பிஃபோர் அ ஃபால் அப்படின்னு அப்படியே சந்திரன் வந்து இறங்குறான், அஸ்தமனத்தை காமிக்கிறான் நமக்கு. இல்ல சூரியன் எங்கேயுமே இல்லையே அவனை காணுமே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கிறச்சு, எப்பதான் விடியுமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறச்சு, எல்லாருக்குமே ஒரு விடியல்லுங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத காமிக்கிறான் அந்த சூரியன். இன்னைக்கு நீ வந்து அப்படியே உன்னுடைய நிலைமை வந்து அமுங்கி போயிடுத்தேன்னு நீ நினைச்சுக்காத, எப்போ வேணாலும் உன்னுடைய உதயம்ங்கிறது ஏற்படும். இன்னொன்று, ரொம்ப வசதியான ஒரு மனுஷனா இருந்தவன்னா அவன் வந்து தன்னை அண்டு இருக்கிறவனையும் தூக்கி விட்டுண்டு தான் மேலே வருவான் அப்படின்னு அருணன் தன்னுடைய சாரதியா இருந்தா கூட அந்த அருணன் அப்படியே தூக்கி விட்டுண்டு இவன் மேலே வர மாதிரி இருக்கு இல்ல. அதனால ஆவிஷ்கிருத அருண புரஸ்தராக இருக்கா, எவ்வளவு விஷயத்த அங்க வந்து உள்ள புகுத்துறாரு பாரு. சாதாரண ஸ்லோகம் இது வந்து, இந்த சமாச ஸ்லோகத்துக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குது. ஏத்வே காலம் விதத்தஹ விதத்தஹ ஸ்ருதி விஷய குணம், ஆ கரெக்ட், ஏத்வே காலம் விதத்தஹ ரெண்டு காலத்தை அது வந்து இட் இஸ் பீயிங் இது இல்ல கண்டிஷன்ட் பை தட் தானே அந்த சூரியன் சந்திரன் புரியுது அது என்னது நீ ஏத்வே காலம் இந்த தேஜோ துவயஸ்ய வியசன உதயாபியாம் யுகபத் வியசன உதயாபியாம் லோகா நியமியத்தை இவ, அப்படியே இந்த உலகமே கட்டுப்படுத்த நியமியத்தைங்கிறச்சே கட்டுப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது உனக்கு வாச்சியார்த்தம் அங்க, அது சிக்ஷியத்தேன்னு எடுத்துட்டோம்னா அதை லட்சியார்த்தமா எடுத்துக்கணும். அதை சிக்ஷியத்தை நமக்கு வந்து பாட்டியத்தை தெரிவிக்கப்படுறது இல்லையா, கற்பிக்கிற அவ வந்து இதை பாரு இந்த மாதிரி நடந்துட்டேன்னா இந்த மாதிரி உனக்கு இருக்கும், அகங்காரியா நீ வந்து மேல சஞ்சாரிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து நிச்சயமா ஒரு அஸ்தமனம்ங்கிறது இருக்கு. நீ உனக்கு உனக்கு சுத்தி இருக்கக்கூடிய பரிஜனங்களை நீ வந்து நன்னா பார்த்துட்டேன்னா அவளுடைய உதயம் உனக்கு நேச்சுரலா ஒரு உதயம்ங்கிறது ஏற்படும். எத்தனையோ விதத்துல லைஃப்ல நீ அப்ளை பண்ணலாம் அந்த யோசிச்சு பார்த்த என்ன அந்த ஒரு விஷயத்த. அதனாலதான் அது சமாசோக்தி இல்ல, சமாசோக்தி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்துத்த, அவன் ஏதோ வந்து இது வியங்கியம் உனக்கு, நமக்கு சாமாஜிக்காளுக்கு வரக்கூடிய வியங்கியம் அது. அப்கோர்ஸ் சமாசோக்திங்கிறச்சு இட் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் எக்ஸ்பிரஷன், அதை தாண்டி நமக்கு விஷயங்கள் என்ன தோன்றதுன்னா இன்னைக்கு வேணா சகுந்தலா வந்து கஷ்டப்படுறான்னு தோணலாம், ஆனா அவளுக்கு டெஃபினட்டா பின்னாடி ஒரு உதயம்ங்கிறது ஏற்பட போறது, அவளுக்கு ஒரு விடுவு காலம்ங்கிறது இருக்க போறது, அவ்வளவு தூரம் நம்மளால இம்ப்ளை பண்ண முடியும்னா நம்ம சகிருதையான்னு சொல்லிக்கலாம் இல்லையா.
அஃப்கோர்ஸ் இங்க வந்து இது நியம்யதே இவ அப்படின்னு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஆர் சிக்ஷியத்தை இவன்னு சொல்றச்சு அங்க வந்து உத்பிரேக்ஷா அலங்காரம். ஆனா அது வந்து ஒரு மாதிரி மேலோங்கி வரல அந்த உத்ரேக்ஷா இல்லையா? உத்ரேக்ஷா இஸ் ஓகே, அதை விட எனக்கு என்ன நிதர்சனம் இன்னும் வியங்கியமா தெரியறதுங்கிறது சொல்றேன். அதான் நான் உங்களுக்கு கேட்கணும்ன்றது, அந்த புலையானதத்துல இதே மாதிரி வருமே அந்த நிதர்சனா இஸ் ஆக்சுவலி வியங்கியம் அங்க உனக்கு அலங்காரேன அலங்கார துவனி. இங்க இந்த உத்ரேக்ஷா வாச்சியத்தினால உனக்கு நிதர்சனா தெரியறது இல்லையா? அந்த வஸ்து சம்பந்தம் இங்க வந்து தேஜோம், அதாவது அஸ்தசிகரம் கச்சதி அர்க்கஹா ஓஷதீனாம் பதிஹி அண்ட் அந்த வியசன உதயம் அப்படிங்கிறது உனக்கு வந்து இல்ல அதுதானே. நான் அந்த அந்த ஒரு டைப் ஆஃப் நிதர்சனால வந்து இதே மாதிரி வருவேன், சூரியன் வந்து அஸ்தமிக்கிறச்ச இந்த மாதிரி சொல்லலாம். அசம்பவத் வஸ்து சம்பந்தம்ங்கிறது தான் இங்கே. சோ அது வியங்கியமான ஆமா, அதாவது நியமியதேங்கிறதுல வந்து உத்தரார்த்தேச்ச நியமியதே இதி தத் சர்வ ஆச்சரணே பிரயோகாத்து அசம்பவத் வஸ்து சம்பந்த சாமர்த்தியாது பிம்ப பிரதிபிம்ப கல்பனையா உனக்கு நிதர்சனா வியங்கியாங்கிறதவர். சூடாமணி பதே தத்தே யோ தேவம் ரவிம் ஆகம ஆகதாம் ஆகதம் சதாம் காரியாதிதேயி இதி போதையன்னு கிரகமேதினான்னு கோலையானந்தத்துலேருந்து எடுக்கிறார். அதுதான் நம்ம கோலையானந்தத்தில் படிச்சது. சூடாமணி பதே தத்தே யா தேவம் ரவிம் ஆகதம், எவன் வந்து அந்த தலையில வந்து சூடாமணி மாதிரி ரவிய சூரியனை வச்சுட்டு இருக்கானோ அவன் நமக்கு என்ன சொல்றான்னா, போதையன்னு கிரகமேதினா காரிய அதிதேயி, ஆதிதேயி காரியா, அதிதிகளுக்கு நம்ம ஒரு சத்காரம் பண்ணணுங்கிறத காண்பிக்கிறான் அந்த உதயகிரிங்கிறவன். அது போல இருக்கு. இதுல வந்து துல்லிய யோகிதா சொல்றார் பிரபாத வர்ணனே. ஆமா, யாத்திங்கிறது வந்து ரெண்டு இடத்துலயும் வந்து கொடுத்துனா உனக்கு துல்லிய யோகிதா, ரெண்டுமே பிரகரணம் அருண புரஸ்வரத்துவம். ஆமா, உதயம் யாத்தின்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அண்ட் யதாசங்கியம் வந்து அந்த தேஜோத்வயசிய யுகபத் வியசன உதயாபியாம்னு போடுறாரோ இல்லையோ, அது யதாசங்கியம். தேஜோத்வயம்ங்கிறச்சு சந்திரன் சூரியன், அதை தான் வந்து முதல்ல சந்திரன் சொன்னார் ஓஷதீனாம் பதிகின்னு ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ரெண்டாவது பாதத்துல வந்து அர்க்கஹான சூரியனை சொன்னார். அதற்கு வந்து யதாசங்கியமா நம்ம வியசன உதயங்கிறத ரெண்டுத்தையும் போட்டுக்கிறோம். ஆகையினால யதாசங்கிய அலங்காரம் நாலு அஞ்சு அலங்காரம் சொல்லிட்டாரா? ஓ யாத்திக்கு ஓகே ஓகே. யாத்யேகதோ அஸ்தசிகரம் பதிரோஷதீனாம் ஆவிஷ்கிருதோ அருண புரஸ்ஸரஹா ஏகதோ அர்க்கஹா தேஜோத்வயஸ்ய யுகபத் வியசனோதயாபியாம் லோகோ நியமியத இவ ஆத்மதசாந்தரேஷு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தன்னுடைய ஒவ்வொரு தசைகளிலையும் நமக்கு என்னமோ இப்படிதான் வந்து வியசனம் துக்கம்ங்கிறதும் உதயம்ங்கிறதும் மாறி மாறி வரப்போறதுங்கிறத நமக்கு வந்து கத்தி கொடுக்குறாரு. வேறு அந்த ஒரு அழகான தத்துவத்தை கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு உலகத்துல. ஒரு சிஷ்யன்னவன் தபோவனத்துல இருக்கிறவன், ஆசிரமத்துல இருக்கான், அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறவன். அதனால பிலசாபிக்கலா ஹி ஈவன் லுக்ஸ் அட் த சன்ரைஸ் இஸ் அ வெரி பிலசாபிக்கல் டீச்சிங் மாதிரி நினைக்கிறான் பாரு. அதுதான் ரொம்ப அழகான ஒரு போற்றியல், ஒவ்வொரு இன் இன் கீப்பிங் வித் த கேரக்டர்.